வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் எங்களுடைய சித்த குரு சொன்ன விஷயங்களை இப்போ வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம ஆஃப்டர் டெத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இடையில் வந்து இப்போ வந்து சித்த குரு கொடுத்த விஷயங்கள் இது. இது வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு முடிவு பண்ணதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். இது சித்த குரு என்ன சொன்னாருன்னு பார்த்திங்கன்னா, கலியுக முடிவில் வந்து அவதாரங்கள் அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கில் சொன்னார் இவர். இப்போ வந்து ஜென்ரலாக என்னென்னா, இயேசு வருவாங்க கலியுகத்தில், கலியுகத்து முடிவில், இல்லைன்னா சிவன் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, கல்கி வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து இயேசு வருவாங்கன்னு சொல்கிறாங்க, முகமது நபி வருவாங்கன்னு சொல்கிறாங்க, முஸ்லீம்ஸு நபிகள் வருவார்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி வள்ளலார் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மனிதர்களில் பலர் வந்து நான் தான் இயேசுன்னு சொல்கிறாங்க, நான் தான் கல்கின்னு சொல்கிறாங்க, நான் தான் சிவன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே நான் தான் நான் தான் நான் தான்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ உண்மையான இயேசு யார், உண்மையான கல்கி யார், உண்மையான சிவன் யாருன்றது எது யாருக்குமே தெரியல. இதனால் வந்து பாதிக்கப்படுறது யாருன்னா மனுஷங்க தான், அவங்கள சுற்றி இருக்கிற மனுஷங்க தான். ஸோ ஏன் பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் முதல்ல வந்தாலும் அவங்க வந்து நான் தான் கல்கின்னு சொல்ல மாட்டாங்க, நான் தான் இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து எப்போவுமே அவதாரங்களாக வர்றவங்க வந்து எப்போவுமே அவங்கள வந்து நான் தான் அவதாரம், நான் தான் கல்கி, நான் தான் ஜீசஸ், நான் தான் வள்ளலார், நான் தான் சிவன் அப்படின்னு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அவர்கள் அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, அவர்களின் செயலை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணுமா அவங்களாக இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ காவி உடை போட்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து எந்தெந்த யுகத்தில் வந்து அவதாரங்கள் வந்திருந்தாலும் யாரும் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை இல்லையா. கலியுகத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் வந்து உங்களின் எண்ணம் வந்து வாழ்க்கையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களின் எண்ணம் போல வாழ்க்கையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். அப்போது அவங்களை உங்களை நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்கவுங்களுடைய ரிலீஜியன் படி இருக்கக்கூடிய கோட்பாடுகளின் படி நம்ம சுத்தம் செஞ்சுக்கிட்டோம்னா உங்களை தேடி அவதாரங்கள் வருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும்ன்றதுனால அன்பு செய்து வாழ்ந்துட்டுருக்கோன்னா எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அதனையே புனிதப்படுபவர்களாக வழிகாட்டுதல் உள்ளது இல்லையா. அதன்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இறைவன் பூமிக்கு வந்தால் அவர் உங்களை வந்தடைவார் அப்படின்னு சொல்கிறார் சித்தகுரு. நீங்கள் தேடுவது ரொம்ப வீண் விரைய காலம் அப்படின்றார். இறைவனுக்கு பிடித்தது போல வாழ வேண்டும். அனைவரையும் அன்பு செய்வது, கோல் சொல்லாதது, தன்னை போல் நேசிப்பது, நல்ல உள்ளம், தீய பழக்கம் இல்லாதது எல்லா மதங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா கோட்பாடுகள், அதன்படி வாழணும் அப்படின்றார். இதற்கிடையில் நான் கடவுளை காட்டுறேன்னு வந்து பலர் கூறினாலும் நம்ப வேண்டியது இல்லை. நீங்கள் அதுவரையில் வந்து அதுவரை எப்படின்னா, இந்த ஊன் உடம்பு தான் ஆலயம், இந்த உடம்பு தான் ஆலயம், இந்த உடல் தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கின்ற ஆலயம் இல்லையா. உங்களுக்கு இறைவனை எப்படியாக உங்களுக்கு இறைவன் எப்படியாக தோன்றாரோ அதே மாதிரி ஏற்றுக்கோங்க. இயேசுவையே நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இயேசுவையே நினைங்க, போதகரை நம்பாதே, நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் பிடிக்கும்னா அல்லாவை மட்டுமே நேசிங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க. சிவனை பிடித்தால் கூட இருக்கக்கூடிய குருமார்கள் ஐயன்மார்கள் எல்லாம் சொல்கிறத வந்து கேட்டுக்கோங்க. ஆனால் அவர்கள் மூலமாக தான் நாம் வந்து இறைவனை அடைவோம் என்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். முழுவதுமாக இறைவன் மீது பக்தி கொள்ளுங்க. இறைவன் எந்த ரூபத்திலும் வரலாம். இப்போ ஜீசஸ் வந்து ஒரு அதே அங்கி போட்டுக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அந்த காலகட்டத்துக்கு அங்கி போட்டுக்கிட்டு வந்தார். இப்போ வந்து அவர் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டும் வரலாம், இல்லைன்னா வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டும் வரலாம், எப்படி வேணால் வரலாம் அப்படின்றார். அந்த காலகட்டத்தில் வந்த மாதிரியே மறுபடியும் இப்போ ஜீசஸ் வரணும்னு அதே மாதிரி இருக்க மாட்டார் அப்படின்றார். சிவன் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் வந்து வாலிபனாகவும் வரலாமா, முதியோராகவும் வரலாமா, அல்லது பெண் ரூபம் எடுத்து கூட வரலாம் அப்படின்றார். என்னது பெண் ரூபம் எடுத்து எப்படி வருவார்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு பெண் இருக்கானா, அந்த பெண்கிட்ட போய் சிவன் போய் நின்றார்னா மனதில் சலனம் வரக்கூடாது என்பதற்காக சிவன் வந்து பெண் ரூபம் கூட எடுக்கலாம். எந்த ரூபத்தில் வேணால் அவரை நம்புகிறவங்கக்கிட்ட அவருடைய
அவர்கிட்ட டீப்பான ஒரு அன்பு வச்சுருக்கிறவங்கக்கிட்ட இறைவன் மேலே எப்படி வேணால் வரலாம், எந்த ரூபத்தில் எந்த தோற்றத்தில் வேணால் வரலாம், நாம் பரிசுத்தமாக இறைவனுக்காக காத்திருக்கணும் அவ்வளோதான். நீ தவிர இப்போ நான் தான் கல்கி, நான் தான் சிவன், நான் தான் இயேசுன்னு யார் சொன்னாலும் அதை வந்து நீங்கள் நம்பணுன்ற அவசியம் இல்லை. இறைவன் வந்து உங்களை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இறைவனை அப்படின்னா இறைவனே வந்து உங்களை தேர்ந்தெடுப்பார். நீங்கள் போய் இறைவனை தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து வீண் விரையாட் காலம்தான் அது. அதனால் வந்து நீங்கள் வெறும் நம்பிக்கையோடு மட்டும் இருங்க போதும், மற்றதெல்லாம் இறைவனே பார்த்துப்பார். இறைவன் உங்களை தேடி வருவார்னு சொல்கிறார், அடித்து சொல்கிறார். எங்களுடைய சித்தகுரு வந்து இறைவன் உங்களை தேடி வருவார். அதனால் வந்து நீங்கள் வந்து இறைவனை தேடி போக வேணாம், இவங்க தான் நாங்கள் போகணும், இவங்க தான் வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க, இவங்கக்கிட்ட போகலாம் வாங்க, இவர் தான் இன்றைக்கி இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சிவன், இவர் தான் இந்த காலகட்டத்தில் கல்கி, இவர் தான் ஜீசஸ், அப்படி யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சித்தகுரு. நீங்கள் வந்து அமைதியாக இருக்க 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 நீங்கள் வந்து வெறும் அந்தந்த மத கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்தந்த கோட்பாடுகள் பற்றி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது தானாகவே வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிரும். இறைவன் உங்களை தேடி வந்துடுவார். அதனால் எங்கேயுமே மனம் சலனப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். கலியுகத்தின் முடிவில் வந்து அவதாரங்கள் நிறைய நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது. அதனால் வந்து சித்தகுரு வந்து இதை சொல்லுமா எல்லாரும் வந்து, ஏன்னா வந்து நம்ம பூமியில் இருக்கும்போது இறைவன் கேட்பார் நாளைக்கு, ஏன் உங்களுக்கு தெரியும் இல்லையா யார் கல்கி அப்படின்னு, யார் ஜீசஸ்ன்னு எல்லாமே, அப்போ ஏன் நீங்கள் வந்து சொல்லலைன்னு கேள்வி கேட்பார் இறைவன். அதனால் நீ சொல்லிடு, சொல்லிடும்போது நாளைக்கு இறைவன் கேள்வி கேட்கும்போது கூட நான் சொல்லிவிட்டேன், அவங்க எடுத்துக்கலன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு நீ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட சொன்னதுனால நான் இந்த வீடியோ போடுறேன். இதனுடைய கண்டினியூவேஷன் கூட இன்னொரு வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து இதனுடைய கண்டினியூவேஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃப்டர் டெத்தினுடைய கண்டினியூவேஷன் போவோம், ஓகேங்களா. இதுவுமே வந்து எல்லாருக்கும் தேவையான ஒன்றுன்றதுனால கண்டிப்பாக வந்து இதை வந்து விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்காரு சித்தகுரு. அதனால் நான் இந்த விளக்கம் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.